அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம். சிம்ம லக்னத்தின் சிறப்புகள். சிம்ம ஸ்திர லக்னம் ஆகும். சூரியனுக்கே இது ஒரே ராசி, ஆட்சி ராசி. ஆனால் லக்னாதிபத்தியம் மட்டும் பெற்று சுப யோகாதிபதி ஆகிறார். இவர்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, தந்திரம், புத்தி சாதுரியம், அதற்கான மனோதிடம் ஆகியவற்றை நிரந்தரமாக கொடுக்கிறார். இந்த லக்னத்திற்கு திரிகோணபதிகளாக குருவும் செவ்வாயும் ஆதிபத்தியம் பெறுகின்றனர். செவ்வாய் பலத்த இரண்டும் திரிகோணமாகிய பாக்கியஸ்தானம் பெற்று பலமடைகிறார். சதுர்த்த கேந்திராதிபத்தியம் பெற்று பூரண சுபராக விளங்குகிறார். என்றாலும் ஸ்திர லக்னமான சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் ராசியான மேசம் சரமாக அமைந்து பாதகாதிபத்திய தோஷத்தை கொடுத்துவிட்டது. அதனால் செவ்வாய் தனக்குரிய யோகாதிபத்தியத்தை இழக்க நேரிடுகிறது. என்றாலும் மேசத்தில் ஆட்சி பெறும் செவ்வாய் சிறந்த யோகமான ருசக யோகத்தை கொடுக்கும் பாக்கியம் பெற்றவராக இருப்பார். இரண்டாவது திரிகோணபதியான குரு ஐந்தாம் திரிகோணாதிபதியாகி அட்டமாதிபத்தியம் பெற்றுள்ளார். குரு சூரியனுக்கு நட்பு கிரகம் என்பதாலும் அட்டமாதிபத்தியம் தள்ளப்பட்டு சுபராகி யோக லட்சணம் பெறுகிறார். குரு தனுசில் ஆட்சி பெற்று புதன் கன்னியில் ஆட்சியாக இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் ஏற்பட வழி பிறக்கிறது. சாதாரண நிலையில் செவ்வாயும் குருவும் இருந்தால் அவர்கள் தசாபுக்திகளில் எதிர்பார்த்த யோகத்தை நம்மால் அடைய முடிவது இல்லை. செவ்வாய், சிம்மம், விருச்சகம், தனுசு, ரிஷபம் போன்ற ராசிகளிலிருந்து ஆதிபத்திய பலம் பெறுகிறார். குரு ஆட்சி உச்சம் பெறும்போது தனுசு ராசியில் இருந்தால் 9, 11, 1 ராசிகளையும், மீனத்தில் இருந்தால் 2, 4, 12 ராசிகளையும், கடகத்தில் இருந்தால் 4, 6, 8 ராசிகளையும் சுப பார்வை பார்ப்பதால் நல்ல யோகங்களை கொடுக்க முடியும். குரு, செவ்வாய், சூரியன் சேர்ந்து 1, 4, 5, 11 ராசிகளில் நின்றால் சிறப்பான யோகம் ஏற்படும். இவர்கள் மூவரும் சனியோடு எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். சூரியனுக்கும் சனி நிரந்தர பகை கிரகம். சனி சத்ருஸ்தானாதிபதி, பாவி. சனி சப்தம கேந்திரம் பெற்றுள்ளதால் கேந்திர தோஷம் அடைந்து நன்மைகளை செய்ய கடமைப்படுகிறார். சனி சப்தமத்தில் ஆட்சி பெறும்போது திக்பலம் பெறுகிறார். மேலும் லக்ன கேந்திர சக யோகம் வேறு இருக்கிறது. ஜாதகருக்கு பொல்லாத குணம் ஏற்பட்டிருந்தாலும் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வாக்குவன்மை ஏற்படுத்துவார். கடன் விரோதம் துன்பங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பார். லக்ன ஜீவனாதிபதியான சுக்கிரன் மூன்றாம் ராசிக்குரிய துர்தா ஸ்தானாதிபத்தியம் பெற்று பாவியானதாலும் லக்னாதிபதிக்கும் பகை கிரகமானதாலும் தன் ராசியில் ஆட்சியில் இருப்பதே நலம். சனியும் சுக்கிரனுமே மாரகத்தை கொடுக்கிறார்கள். செவ்வாய், சனி, சுக்கிரன் சேர்ந்தாலும் நல்லதையே செய்கிறார்கள். சந்திரன், சனி, குரு 6, 8, 12 இருந்தால் விபரீத ராஜயோகத்தை அடைந்து பெரும் செல்வந்தராகி விடுகிறார்கள். சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் மாளவ யோகம் என்னும் அற்புத யோகம் ஏற்படுகிறது. சந்திரன் விரயஸ்தானாதிபத்தியம் பெறுவதால் சுப செலவுகள் அதிகமாகிறது. அந்நிய நாடுகளுக்கு சென்று வர பாக்கியம் கிடைக்கிறது. புதன் 2, 11 ராசியாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் மாரகம் செய்ய மாட்டார். ராகு கேதுக்கள் சுபர் ராசிகளில், சுபர் நட்சத்திர பாதகங்களில் சுப பார்வையில் இருந்தால் யோகத்தை அள்ளித்தருவார். கேது மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் பெரும் யோகத்தை செய்வார். இந்த லக்னத்திற்கு செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றால்தான் யோகங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.